இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய வேத தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட பகுதி யோவான் 12:12-19 வாசிப்போம். பின்பு இது குறித்து நாம் தியானிப்போம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோதரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சியன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். அநேக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து நம்மள ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு சதா காலங்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய அற்புதங்களும் அடையாளங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லைன்னா நாம எந்த விதமான சந்தோஷம்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனா தேவன் தம்முடைய தயவுனாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இன்றளவும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து நம்மள ஆசீர்வதிக்கிறார். அவருடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் நாம அதிக அதிகமா அனுபவிக்க அவருடைய வேத வாக்கிய நமக்கு அடித்தளமா ஆதாரமா இருக்குது. இரவும் பகலும் நாம வேத வாக்கியத்தை தியானிக்கும் பொழுதும் அந்த வேத வாக்கியத்தில் இருக்கிற வல்லமை நாம உணரும் பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் தேவனுடைய வார்த்தை நாம அறிக்கை செய்யும் பொழுது கூட நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் கடந்து வருவதை நாம பார்க்க முடியும். அதனால நாம இரவும் பகலும் வேத தியானி அந்த வேத வாக்கியத்தின் மூலமா நம்மளோட வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் அனுபவிப்போம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம யோவான் 12:12-19 தியானிக்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, இங்க இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார். போகும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்கனாக்க, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவருக்கு சதா காலங்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்ப்பரித்துட்டு அங்க ஓடுறாங்க. இயேசு யாரு, அவரையே இந்த ஜனங்கள் துதிக்கணும். ஏன்னா தேவனை குறித்து நமக்கு சரியான எண்ணமும் சிந்தையும் இருக்கும் பொழுது மாத்திரம் மட்டும்தான் நாம தேவனை துதிக்க முடியும். தேவனை குறித்து நமக்கு சரியான சிந்தைகளோ எண்ணங்களோ நமக்கு இல்லைன்னா நாம தேவனை ஒருபோதும் துதிக்க முடியாது. யாத்திராமத்துல நம்ம பாக்குறோம், மோசே பார்வோன் ராஜா கிட்ட போய் பேசி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி போய் கேட்கும் பொழுது ரொம்பவும் கம்பீரமா மிகவும் பெருமை உள்ளவனா இப்படிப்பட்ட ஒரு பதில சொல்லுகிறான். யாத்திராகமம் 5:2. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். பாருங்க, பார்வோனுக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு பெருமை, எவ்வளவு அவனுக்கு அறியாமதனம். அதனாலதான் அவன் கர்த்தர் யார் என்கின்ற ஒரு வார்த்தையை அங்க அவன் கேக்குறான். அப்ப கர்த்தர் தான் யார் என்கின்றத அவனுடைய தேசத்துல மிகவும் மகிமையா அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் நிரூபித்தார். தேவனை குறித்து நாம ஒரு நல்ல வெளிப்பாடை பெற்றிருக்க வேண்டும். தேவனை குறித்து நமக்கு நல்ல வெளிப்பாடு இல்லாத பட்சத்துல நாம தேவனை ஒருபொழுதும் ஆராதிக்க முடியாது, ஒருபொழுதும் தேவனை துதிக்க முடியாது. பார்வோனுக்கு தேவனை குறித்து எந்த விதமான அறிவும் இல்ல. அதனாலதான் அவர் யார் என்கின்ற ஒரு வார்த்தை கேட்கிறான். அப்ப தேவன் தான் யார் என்கின்றத அவனோட தேசத்துல மகிமையா நிரூபித்தாரு. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நாம நினைத்து கொண்டிருக்கிறோம், தேவன் யார், அவரையே நாம துதிக்கணும், அவரே நாம போற்றணும், அவரையே நம்ம ஆராதிக்கணும் என்று நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவனை குறித்து நமக்கு ஒரு சரியாந்திர சிந்தையும் சரியாந்திர எண்ணமும் நமக்கு வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் நமக்கு யாருக்கும் தூரமானவர் கிடையாது, நமக்கு மிகவும் அருகில சமீபமா இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். அப்போஸ்தலர் 17:27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நமக்கு யாருக்குமே தேவன் தூரமானவர் கிடையாது. அது மாத்திரம் இல்லாம கர்த்தர் நல்லவர். வேதம் முழுவதும் அவரை குறித்து எழுதியிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று. தங்களோட வாழ்க்கையில அநேகர் தேவனை குறித்து நல்ல வெளிப்பாடு பெற்றிருந்தாங்க, அவருடைய வல்லமைய அனுபவித்திருந்தாங்க. அதுல ஒரு சில பேரை நாம பார்ப்போம். நாம வேதத்துல அண்ணால குறித்து பார்க்கிறோம். அண்ணாளுக்கோ குழந்தை இல்லாம இருந்தாங்க. அவங்க ரொம்பவும் கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு இருந்தாங்க. அவங்க
அவங்களோடு கூட இருந்தவங்க எல்லாரும் அவங்கள நிந்திச்சாங்க, அவங்கள ரொம்பவும் அவமானப்படுத்தினாங்க, ரொம்பவும் கேவலப்படுத்தினாங்க, அவங்க ரொம்ப கண்ணீரோடு துக்கத்தோடு இருந்தாங்க, அவங்களுக்கு யாருமே உதவி செய்ய கிடையாது. அவங்க தேவனை நோக்கி பார்த்தாங்க, தேவனுடைய வல்லமை நோக்கி பார்த்தாங்க. அவங்க போய் தேவனிடத்துல விண்ணப்பம் செய்யறாங்க, தேவனே எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கப்பா, எனக்கு இப்படிப்பட்ட அவமானத்தையும் நான் இப்படிப்பட்ட ஒரு துக்கத்தையும் அனுபவிக்கிறேன் என்னோட வாழ்க்கையில, அதனால தயவு செய்து எனக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தைய கொடுங்க ஆண்டவரே ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது தேவன் மிகப்பெரிய ஒரு காரியத்தை அண்ணாலோட வாழ்க்கையில செய்யறாங்க. தேவன் மகிமையா அண்ணாளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாங்க. குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் அண்ணால் தேவனை மறக்கவே இல்ல, அண்ணால் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, மகிமையான வார்த்தைகளை சொல்லி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, தேவனுடைய வல்லமை சொல்லி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1 சாமுவேல் 2:1-10 வரை நம்ம வாசிக்கும் பொழுது அண்ணால் அநேக வார்த்தைகளால தேவனை மிகவும் அதிகமா துதிக்கிறாங்க, மகிமையான வார்த்தைகளை சொல்லி துதிக்கிறாங்க. அந்த வார்த்தைகளை நாம படிக்கும் பொழுது நமக்குள்ளேயும் ஒரு விசுவாசம் வரும். அவர் சிறியோனை புழுதிலிருந்து எடுத்து பெரிய ஆளாக்குற தேவன், அவர் மகிமையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தேவன், அவர் மகாபெரிய வல்லமை மிக்க தேவன் என்று அவங்க துதிக்கிறத நாம பார்க்கிறோம். அவங்க துதிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. அவங்களோட வாழ்க்கையில தேவனை குறித்து ஒரு சரியாந்திரம் எண்ணம் வச்சிருந்தாங்க, தேவனை குறித்து சரியாந்திர ஒரு சிந்தை வச்சிருந்தாங்க, தேவன் யார் என்கின்ற ஒரு காரியத்தை தங்களோட வாழ்க்கையில அவங்க அனுபவிச்சாங்க. இன்றைக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவனை குறித்த ஒரு சரியாந்திர எண்ணங்களையும் சரியாந்திர சிந்தைகளை நாம வைத்திருக்க வேண்டும். நாம தேவனை எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனை துதிப்பதற்கு தேவன் நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறாரு, எத்தனையோ அடையாளங்களை செய்திருக்கிறாரு, எத்தனையோ மகிமையான காரியங்களை செய்திருக்கிறாரு. அதையெல்லாம் நாம நினைத்து ஒவ்வொரு நாளும் அவரை நாம துதிக்கணும், ஒவ்வொரு நாளும் அவரை நாம போற்றணும், ஒவ்வொரு நாளும் அவரை நாம ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கும் பொழுது நம்மளோட விசுவாசம் பெருகும். தேவன் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நாம அவருடைய நாமத்தை நாம சொல்லி சொல்லி அவரை நாம துதிக்கணும். எப்பொழுதும் அவரை நம்ம துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய துதி எப்பொழுதும் நம்ம வாயில இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம தேவனை குறித்து அதிக அதிகமா அறிந்து கொள்ள முடியும், தேவனை குறித்து அதிக அதிகமா நாம தெரிந்து கொள்ள முடியும், தேவனை குறித்து நாம அதிக அதிகமா விசுவாசத்துல பெருக முடியும். மரியாளோட வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். நாம மரியாளு கன்னியா இருக்கும் பொழுதே அவங்க கர்ப்பவதி ஆயிடுறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களை குறிச்சு என்ன சொல்லிருப்பாங்க, கன்னியா இருக்கும் பொழுதே கர்ப்பவதி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஏளனமா பேசியிருப்பாங்க. மரியால திருமணம் செய்ய போகின்ற யோசேப்பு கூட மரியால தள்ளி விடலான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் மத்தியில அவங்க தேவனை மிகவும் வல்லமையா துதிச்சாங்க, தேவனை குறித்து மகிமையான எண்ணத்தை மரியால் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்த நிந்தைகளையும் அவங்களுக்கு வந்த அவமானங்களையும் அவங்க பொருட்படுத்தாம தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவங்க தங்களை முழுமையா அர்ப்பணிச்சிருந்தாங்க, தேவனுடைய வல்லமைக்கு தங்களை தங்களை முழுமையா ஒப்பு கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் யாரு நம்மளை எப்படி பேசினாலும் பரவாயில்ல, எதிர்காலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம தேவனோட திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரியத்துல மரியாள் குறியா இருந்தாங்க. மரியாள் எலிசபெத்தை பார்க்க போறாங்க. அப்ப அங்க பார்க்கும் போபொழுது ஆவியானவர் அந்த இடத்துல மகிமையாய் அவர்கள் மேல ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப ஆளுகை செய்யும் பொழுது மரியாள் தன்னோட உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவங்க சொல்லும் பொழுது எந்த விதமான துக்க காரியங்களும் வரல, அவங்களோட வாயிலிருந்து எந்த விதமான தங்களுடைய முறுமுறுப்பும் வரல, எந்த விதமான சங்கடமான காரியங்களும் அவங்களுடைய வாயிலிருந்து வரல, அவங்க செய்ததெல்லாம் தேவனை துதித்தது. லூக்கா 1:46-55 வரை வாசிக்கும் பொழுது அவங்க மகிமையாய் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, வல்லமையாய் தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, தேவனுடைய பிரசன்னத்தை எண்ணி எண்ணி அவங்க துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, மகிமையானவைகள் எனக்காக செய்தார் என்று அவங்க சொல்லி சொல்லி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. துதிகள் மத்தியில வல்லமையா ஆவியானவர் ஆளுகை செய்ய ஆரம்பித்தாரு. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆவியானவர் மகிமையான ஒரு காரியத்தை செய்ய தேவன் வாஞ்சையா இருக்கிறார். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்தோ அல்லது நம்மளுடைய சூழ்ந்திருக்கிறவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க அதை பத்திலாம் கவலைப்படாம நாம ஒன்றே ஒன்று மட்டும் செய்வோம், தேவனை எப்பொழுது துதித்து கொண்டே இருப்போம், அவட துதி நம்மளோட வாயில எப்பொழுது இருக்கட்டும், எப்பொழுது நம்ம தேவனை துதித்துக் கொண்டே இருப்போம், அவரை நாம ஆராதித்துக் கொண்டே இருப்போம், அவரை நாம எப்பொழுதும் பொழுது கொண்டே இருப்போம். சங்கீத புஸ்தகம் 109:30 கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழ்வேன். கர்த்தர் எப்பொழுதும் துதித்து அநேகருக்கு மத்தியில நாம அவரை புகழ வேண்டும், அவருடைய நாமத்தை நாம உயர்த்த வேண்டும், அவருடைய வல்லமை நாம உயர்த்த வேண்டும், அவர் நமக்காக செய்த ஒவ்வொரு அற்புதத்தை சொல்லி 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 நாம அவரை துதிக்க வேண்டும், அவர் நமக்காக செய்த நன்மைகளை நாம எண்ணி எண்ணி துதிக்க வேண்டும். இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்து நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவரா இருக்கிறார். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நம்மளை பலப்படுத்த தேவன் போதுமானவரா இருக்கிறார். நமக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு அற்புதங்களையும் அடையாளம் செய்து நம்மளோட வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்ய தேவனோட வல்லமை போதுமானதா இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் அதை நாம பார்க்கணும். இங்க இருக்கிற ஜனங்கள், இந்த எருசலேம்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு எதிராக குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஓடுறாங்க. ஓடும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கனாக்க, இயேசுவை குறித்து இப்படியாக சொல்கிறார்கள். யோவான் 12:17 அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள்
ஜீவன்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினர் என்று சாட்சி கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை ஜனங்கள் அங்க சொல்லி மகிமையா துதிக்கிறாங்க. இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார் அதை நம்ம பார்க்கணும். நமக்காக இயேசு கிறிஸ்து மிக பெரிய ஒரு வல்லமை மிக்க சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். பாவ பழக்க வழக்கங்கள் இருந்து விடுதலை ஆகி நம்ம ஒரு மகிமையான வாழ்க்கை வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் இருக்குது. இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் பாவ பழக்க வழக்கங்கள் அடிமைப்பட்டு தங்களோட வாழ்க்கை நாசமாக்கி கொண்டு கண்ணீரோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதனையோடு அந்த பாவ வல்லமையினால நோயினால அடிபட்டு நோயினால தாக்கப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு சாபத்தோடு வாழ்கிற ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோம். ஆனா நமக்கோ இயேசு கிறிஸ்து மகிமையாய் சாபத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்து இன்றைக்கு ஒரு சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, நமக்காக மிகப்பெரிய ஒரு அற்புதமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, நமக்காக மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இன்றைக்கு நாம ஒரு பாவ பழக்க வழக்கத்தில் அடிபப்பட்டு ஒரு வேதனையோடு கண்ணீரோடு வாழ்வது தேவனுடைய சுத்தம் கிடையாது. தேவனுக்காக நாம ஒரு மகிமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுக்காக நாம மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வேதனையோடு வாழ்வது தேவனுடைய சித்தம் கிடையாது. இன்றைக்கு நாம விடுதலையோடு வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில அழுத்துகிற எல்லா காரியங்கள் இருந்து விடுதலை ஆகி ஒரு மனமகிழ்ச்சியோடு வாழணும். அவர் எப்பொழுது துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நாம வேத வசனங்களை தியானிக்க வேண்டியது அவசியம். தேவன் நமக்கு என்னென்ன நம்மளோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை வேத வாக்கியங்கள் மூலமா மாத்திரம் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வாங்கி கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நமக்காக தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் தேவன் செய்ய போதுமானவரா இருக்கிறார். நமக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்து தேவனுக்கு நமக்கு ஒரு நல்ல உறவை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எபேசியர் 2:14-18 வரை, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருத்திராத்தரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இருத்திராத்தரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருத்திராத்தரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருத்திராத்தரம் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் இடையாக இருந்த பாவம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு நடு சுவரை தம்முடைய மரணத்தின் மூலமா தடுத்து அதை உடைத்து அதை ஒழித்து நமக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல உறவு உண்டாக்கி ஒரு மகிமையான காரியத்தை இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில செய்திருக்கிறார். நாம அவருக்காக வாழ வேண்டும். தேவனுக்கு என்று பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதை நம்ம எண்ணி எண்ணி எப்பொழுதும் துதிக்க வேண்டும். இன்றைக்கு ஜனங்கள் நம்முடைய பாவங்கள் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் அது எதுவுமே அவர்களுக்கு பிரயோஜனப்படுவது கிடையாது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் செய்கிற ஒரே ஒரு காரியம், நமக்காக இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலையை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த விடுதலை நாம அனுபவிக்க வேண்டும். அந்த விடுதலை நாம அனுபவிக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து சந்தோஷமுள்ள ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ்றோம். நாம செய்கிற ஒரு காரியம் என்னன்னாக்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. நம்முடைய சுய கிரியைகளால நமக்காக செய்த தேவனுடைய கிருபையினால இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசத்தினால நாம பாவம் என்கின்ற ஒரு வல்லமையிலிருந்து விடுதலை ஆகிறோம். அது மாத்திரம் இல்லாம தேவனுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு உறவு உண்டாகி நாம தேவனோடு கூட ஒப்புரவர் ஆகிறோம். அதற்கு முன்பாக பாவி என்கின்ற ஒரு கட்டத்தில் இருந்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம். நாம நரகத்தின் பிள்ளைகளா இருந்தோம். ஆனா என்றைக்கு நாம இயேசுவை விசுவாசிக்கிறோமோ அன்றிலிருந்து நாம தேவனுக்கு பிள்ளைகளாய் அவருடைய பரலோக ராஜ்யத்துல நாம ஒரு சமாதானத்தின் பிள்ளைகளாய் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியையும் அனுபவிக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம மாறுகிறோம். இது எப்படி நடந்ததுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில மகிமையாய் நடந்தது. அதனால நாம அவரை விசுவாசிக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலாக இந்த உலகத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற, இந்த உலகத்தின் மனுஷங்களை சீரழித்து கொண்டிருக்கிற பாவ வல்லமிலிருந்து இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நாம இன்றைக்கு பாவம் செய்யணும்னு நினைத்தாவோட நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா நாம ஏற்கனவே அதுல இருந்து விடுதலை அடைந்துட்டோம். ஏற்கனவே அடிமையா இருந்த ஒரு காரியத்திலிருந்து நாம விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் நாம அந்த காரியத்துல மறுபடி போய் நாம அடிமைப்பட மாட்டோம். ஒரு நேரத்துல நாம பாவம் என்கின்ற சேற்றில, பாவம் என்கின்ற ஒரு உளையான சேற்றில நாம கிடந்தோம். நம்மளை காப்பாற்ற யாருமே கிடையாது. இதுல துக்கமான காரியம் என்னன்னாக்க, நாம சேற்றுல கடக்கிறோம் என்கின்ற ஒரு காரியம் நமக்கே தெரியாமல நம்மளுடைய கண்கள் கட்டப்பட்டிருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்தோ நம்மளுடைய கண்களை திறந்து நாம பாவம் என்கின்ற ஒரு உலையான சேற்றுல கடக்கிறோம் என்கின்றத உணர்த்தி அதிலிருந்து வெளியே வருவதற்கு தம்முடைய வல்லமை அனுப்பி நமக்கு அதிலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம
அதுல இருந்து விடுதலை அடைந்து சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமா நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம எப்படி மறுபடியும் அந்த சேத்துல போய் விழ முடியும்? விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தாவோட தேவனுடைய வல்லமை போதுமானதா இருக்கிறது. அதுல இருந்து நம்மளை காப்பாற்ற ஒரே ஒரு வழிதான் என்னன்னாக்க, நாம தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனை எப்பொழுதும் போற்றி கொண்டே இருக்க வேண்டும். அவரை குறித்து நாம முறுமுறுப்படையாம, அவரை எப்பொழுதும் நாம ஏதாவது சொல்லிக்கிட்டு இல்லாம, தேவனை குறித்து எப்பொழுதும் குறை கூறி கொண்டு இல்லாம, நாம எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் தேவனை நாம துதித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனை நாம ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனை நாம போற்றி கொண்டே இருக்க வேண்டும். தேவன் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாம ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி அவரை நாம துதிக்க வேண்டும். அவருடைய துதி எப்பொழுது நம்ம வாயில இருக்கணும். நாம எப்பொழுது அவரை போற்ற வேண்டும், எப்பொழுது அவரை நாம புகழ வேண்டும். இந்த ஜனங்கள், எருசலேமத்து ஜனங்கள், யாருக்கோ நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லி சொல்லி ஜனங்கள் துதிக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஒவ்வொருத்தர்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். நாம துக்கத்தோடு வேதனையோடு வாழ்வது கிடையாது, இன்றைக்கு கண்ணீரோடு வாழ்வது கிடையாது. நம்மளை குறித்து எப்பொழுதும் கரிசனை படைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்மளை எப்பொழுதும் கண்ணோக்கி பார்க்கிற நல்ல தகப்பன் இருக்கிறார். நமக்காக எப்பொழுதும் பரிதபிக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அதை எண்ணி எண்ணி நாம அவரை துதிக்க வேண்டும். எண்ணி எண்ணி அவரை நாம போற்ற வேண்டும். எண்ணி எண்ணி அவரை நாம மகிமைப்படுத்த வேண்டும். அது மாத்திரம் இல்லாம மிகப்பெரிய இந்த உலகத்து ஜனங்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் அனாதைகளா இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் தாய் தகப்பன்மார்கள் இல்லாம இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் எந்த விதமான உறவுகளும் இல்லாம அனாதைகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய இயேசுவோ நமக்காக ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி இருக்கிறார். இதுல ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும் சரி, வாலிபரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு நல்ல உறவை, மிகவும் அழகான உறவு, உறவு மிகவும் மகிமையான ஒரு உறவை இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த உறவை சொல்லி சொல்லி அவரை நாம துதிக்கணும். அந்த உறவுனால அவரை நாம எப்பொழுதும் போற்ற வேண்டும். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம அப்பா பிதா என்று கூப்பிட அதிகாரம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுகள் எல்லாம் ஒரு உண்மையான உறவுகளோ அல்லது ஒரு உண்மையான அன்பு காட்டக்கூடிய ஒரு உறவுகளோ கிடையாது. ஆனா நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இன்றைக்கு நமக்காக அவரை இந்த பாவத்தின் வல்லமைகளுக்கு பலியாக அவரை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நம்மளை அவருக்கு பிரியமான பிள்ளையாக நம்மளை சேர்த்திருக்கிறார். நாம அவருக்கு பிரியமான பிள்ளைகளை ஆவதற்கு எந்த விதத்துல தகுதியானவர்கள்? நம்மட வாழ்க்கையில எத்தனையோ குறைகள் இருக்குது, எத்தனையோ துக்கமான காரியங்கள் இருக்குது, நம்மட வாழ்க்கையில எத்தனையோ அறகுறை இருக்குது. எந்த விஷயத்துல நாம நிரந்தரமானவர்கள் கிடையாது, எந்த விஷயத்துல நாம ஒரு நல்ல உறுதியானவர்கள் கிடையாது. காற்றில் அலைகிற ஒரு நாணலை போல நாம இருந்தோம். ஆனா நம் மீது தேவன் அன்பு கூர்ந்து நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவர் மூலமா நம்மள இன்றைக்கு ஒரு புத்திரர்களா, குமாரத்திகளா, குமாரர்களா நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. இதை நினைத்து நாம அவரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில தேவனை குறித்து ஒரு சரியாந்திர சிந்தையோடு வாழ்வோம், தேவனை குறித்து சரியாந்திர எண்ணத்தோடு வாழ்வோம். தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு அவர் குறித்து நல்ல எண்ணத்தோடு இருப்போம். நாம எத்தனையோ நன்மைகள் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார், எத்தனையோ அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிற தேவன் நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூலோகத்துக்காக அனுப்பியிருக்கிறார். அதை நினைத்து நாம துதிப்போம், அவரை நம்ம போற்றுவோம், அவரை நம்ம புகழ்வோம். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை நாம பாடுவோம். அவர் நம்மளோட துக்கங்களை தூக்கி தூரம் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு மகிமையான தேவனாய் இருக்கிறார். ஜனங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி இயேசுக்கு எதிர்கொண்டு போகும் பொழுது இந்த அதிசயங்களை அற்புதத்தையும் மற்றவர்களுக்கும் அவர்கள் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் 12:18. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். கேள்வி எப்படிப்பட்டாங்கனாக்க, லாசரு உயிரோடு கூட எழுந்த காரியத்தை பார்த்தவர்கள் மற்றவர்களுக்கு சொன்னாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தான் லாசரு உயிரோடு கூட எழுப்பினார் என்று இந்த காரியத்தை கேள்விப்பட்ட ஜனங்கள் இயேசுக்கு எதிர்கொண்டு அவர்களை போக ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் பாவ பழக்க வழக்கங்களை அடிமைப்பட்டு கண்ணீரோடு துக்கத்தோடு தங்களை காப்பாற்ற யார் இல்லாம ஒரு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம இயேசுவை பற்றி சொல்லுவோம், அவர்களுக்கு இயேசுனுடைய வல்லமை பற்றி சொல்லுவோம், அவர்களுக்கு தேவனை குறித்து ஒரு நல்ல எண்ணத்தை விதைப்போம். ஏன்னா தேவனுடைய வசனம் ஒரு விதையாக இருக்குது. அதை நாம விதைக்கும் பொழுது அவர்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை வருவதை நாம பார்க்க முடியும். கண்ணீரோடு துக்கத்தோடு வாழ்கிறவர்களுக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர்களோட வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்ய இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். யோவான் 12:14. அல்லாமலும் சியோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா
கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாவியான மனுஷருக்காக வருகிறார். அதை நாம சொல்லுவோம், அநேகருக்கு சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னோட வாழ்க்கையில ஒரு அற்புதமுள்ள காரியத்தை செய்ய விரும்புகிறார், உனக்கு பாவ பழக்க வழக்கத்தை விடுதலை கொடுக்க விரும்புகிறார், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையான காரியத்தை செய்ய விரும்புகிறார், உனக்காகவும் தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார், அதனால உன்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார், அதனால அவரை ஏற்றுக்கொள், அவரை விசுவாசி என்று நாம மற்றவர்களுக்கு சொல்லுவோம். அவர்களோட வாழ்க்கை நாம தேவனுடைய அற்புதத்தையோ அடையாளத்தையும் நாம அனுபவிக்க தேவ வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை நாம ஆசீர்வதிப்போம், அவரோட வாழ்க்கையிலேயே மகிமையான காரியத்தை நாம பார்க்க முடியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை என்னை தேடிக்கொண்டு வருகிறார், அவரை நாம எப்பொழுதும் துதித்து எப்பொழுதும் அவரை ஆராதித்து எப்பொழுதும் உற்சாகத்தோடு அவரை போற்றிக்கொண்டு புகழ்ந்து கொண்டு அவரை நாம வரவேற்போம், நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தை அனுபவிப்போம், மற்றவர்களுக்கு நாம பறைசாற்றுவோம். தேவனோட வாழ்க்கையில வந்ததுனால என்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருக்கெடுத்து ஓடுகிறது, அதனால நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க என்று நாம ஜெபிப்போம். தேவன் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்து நம்மளுடைய வாழ்க்கையும் மற்றவர்களோட வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க போதுமானவரா இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உம நன்றியோடு துதிக்கிறோமப்பா, அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி, எங்களை தேடி வந்த நல்ல தெய்வமே உமக்காய் நன்றி, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நாள் வந்தீங்க, அதனாலதான் நாங்க ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம், தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு எங்களுக்கு, நாங்க அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணிக்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தை நாங்க பெற்றிருக்கிறோம், மிகப்பெரிய ஒரு சுதந்திரம், மிகப்பெரிய ஒரு வல்லமை, மிகப்பெரிய ஒரு அதிகாரம், மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இன்னமும் உம்மை அறியாத ஜனங்களுக்கும் உம்முடைய வார்த்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல, உம்முடைய வார்த்தை நாங்கள் சொல்வதற்கு நீ நல்லவர், நீர் வருகிறீர், அற்புதத்தை அடையாளத்தை செய்ய வருகிறேன் என்று மற்றவர்கள் நாங்கள் பறைசாற்ற எங்களுக்கு உதவி செய்தில்லைங்க. எங்களுக்கு நீங்கள் அதிகமான கிருபைகளை அளிக்கக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கீங்களே, நல்ல ஞானத்தை கொடுங்க, சுவிசேஷத்தை தேசம் முழுவதும் பரப்புவதற்கான வல்லமை எங்களுக்கு கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க, தேவ ஆவினால் கட்டப்பட்டு தேவ வல்லமினால் நடத்தப்படுகிற ஒரு மகிமையான ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு யாவருக்கும் நீங்கள் உதவி செய்தில்ல முடியாது, நம்முடைய கிருபை உள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்குறோமப்பா. இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களுடைய தயவுள்ள பரிசுத்தமுள்ள வல்லமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.